ஸ்ரீ மகா குரபியோ நம ஹரிஹி ஓம் சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்ய்தாம் வந்தே குரு பரம்பரா ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம விஷ்ணு சகசிர நாமத்தோட நிறைவு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்க்க வா காயேன வாச்சா மனசேன்றிர்வா புத்தியாத்மனாவா ஸ்வபாவாத் சகலம் எத்ய்சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணா ஏத்து சமர்ப்பயாமி இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் காயேன வாச்சா மனசேன்றி வா அதாவது உடம்பால் செய்த கர்மங்கள் காயேன வாச்சா வாயினால் செய்கிற கர்மங்கள் அதாவது வாயால் நம்ம சொல்றோம்ல அதையும் ஒரு கர்மமாதான் எடுத்துக்கிறோம் காயேன வாச்சா மனசேன்றி இயர்வா மனதால செய்கிற கர்மங்கள் இன்றியங்களால் செய்கிற கர்மங்கள் காயேன வாச்சா மனசேன்றியர்வா புத்தியாத்மனாவா பிரகதேஸ்வபாவாத் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற தவறுகள் புத்தியாத்மனாவா பிரகதேஸ்வபாவாத் சகலம் பரஸ்மை அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் நான் செஞ்சுருக்கேன்னு ஒத்துக்கிறேன் ஸ்ரீமன் நாராயணாயற்றி சமர்ப்பயாமி நான் செய்த த தவறுகள் எல்லாத்தையுமே வந்து மண்ணி தருள்ப மண்ணி தருள்பவர் நாராயணன் மட்டும்தான் ஆனால் அவர்கிட்ட நான் செய்த தப்புகள் எல்லாத்தையுமே சமர்ப்பணம் செஞ்சுட்டு இந்த இத தப்புகள் எல்லாத்தையும் இந்த குறைகள் எல்லாத்தையும் நிறைகளாக மாற்றி எனக்கு தரணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்லோகத்தில் இதோட இந்த விஷ்ணு சகசநாமம் முடிவு பெறுறது நிறைவு பெறுறது இந்த விஷ்ணு சகசனாமத்துல வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து விஷ்ணுவோட ஆயிரம் நாமங்களை பார்த்து அந்த ஆயிரம் நாமங்கள்லேருந்து நம்ம படித்தா என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறதுக்காக பலஸ்ருதி ஸ்லோகங்கள் பார்த்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து வந்தோம் இந்த விஷ்ணு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாக்கியம் ஒரு சென்டென்ஸ் வர்றது அதை படிச்சு அதுல என்ன அர்த்தம் அப்படின்னும் பார்த்துலாம் ஓம் தச்சி ஸ்ரீ மகாபாரதே சட சகசிரிகாயாம் சம்ஹீதாயம் வயாசிக்காம் அனுசாசனிக்க பருவணி ஸ்ரீ பீஷ்ம யுஷ்டர சம்பாடு ஸ்ரீ விஷ்ணோர் திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோற்றம் சம்பூர்ணம் அதாவது ஒரு ஸ்தோற்றம் முடியும் போடும் இந்த சம்பூர்ணம் இந்த ஸ்தோற்றம் சம்பூர்ணம் அப்படின்னு வரும் எல்லாத்திலுமே இந்த விஷ்ணு சஹசிரநாமத்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்றான் ஓம் தச்சதிரி ஸ்ரீ மகாபாரதே அதாவது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் மகாபாரதத்துல ஒரு பங்கா இருக்கு ஒரு பார்ட்டா இருக்கு மகாபாரதே சதசகிரிகாயாம் சம்ஹிதாயாம் பயாசிக்காம அனுஷாசனிக பருவணி அனுஷாசனிக பருவத்துல வந்து பீஷ்மர் இருஷ்டருக்கு சொல்றா இது பீஷ்ம இருஷ்ட சம்பாத்தே அதாவது பீஷ்மருக்கும் இருஷ்டருக்கும் நடந்த சம்பாதம் கான்வர்சேஷன் தான் விஷ்ணு சகசிரநாமம் அப்படின்னு சொல்றான் பீஷ்ம இருஷ்டர சம்பாதே ஸ்ரீ விஷ்ணோர் திவ்ய சகசநாம ஸ்தோற்றம் அதாவது விஷ்ணுவோட பெருமாவோட திவ்யமான ஆயிரம் நாமங்கள் இதோட முடியறது இதோட நிறைவு பெறுகிறது அப்படின்னு சொல்றான் அந்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்தில் படித்தா இந்த இது ஸ்தோற்றத்தை விஷ்ணு சகசிரநாமத்தை படித்தா சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு அருவியாக ஓட ஆரம்பிக்கும் ஒருத்தனோட வாழ்க்கையில துக்கம் அப்படிங்கிறது நெருப்புல விழுந்த காகிதம் எப்படி நெருப்புல விழுந்தால் அது எரிஞ்சு போகுமோ அதே மாதிரி துக்கமும் அழிந்து போகும் அது மட்டும் இல்லாமல் சர்வ ரோகத்திலிருந்தும் எல்லா ரோகத்திலேருந்தும் நிவாரணம் கிடைக்கும் இந்த விஷ்ணு சகசிரநாமம் இதோட நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்